வணக்கம். ஐஏஎஸ் அகாடமி தர்மபுரி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற செய்யுள் என்ன அப்படின்னா, தமிழ் மொழி மரபு அப்படின்றது. இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா, தொல்காப்பியர் அவர்கள். ஸோ தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தானே தொல்காப்பியர் அப்படின்னா, தொல்காப்பியத்திலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு தான் தமிழ் மொழி மரபு அப்படின்றது. அது என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு அந்த பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கட்டம் கட்டி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதில் நமக்கு கிடச்சிருக்கிற குறிப்புகள் தான் ஒன் மார்க் மாதிரி இங்கே பார்க்கலாம். வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறையை தான் நம்ம ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதே மொழிக்குரிய ஒழுங்குமுறையை மரபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். மரபு அப்படின்றத நம்ம இங்கே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே தமிழ் மொழி மரபு நம்மளுடைய தலைப்பிலே கொடுத்துருக்கனால மரபு அப்படின்னா என்னன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மொழிக்குரிய ஒழுங்குமுறை தான் மரபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதே வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை என்பது ஒழுக்கம் அப்படின்றதையும் பார்க்கணும். அடுத்ததாக செயலுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறுவது தான் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது செயலுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறுவது தான் தொல்காப்பியம் அப்படின்றதும் நமக்கு இந்த ஒரு கட்டத்தில் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு குறிப்பு. அடுத்ததாக பாடல் வரி. நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின். ஸோ இந்த ஒரு பாடல் வரி, அதாவது இதில் மூன்று நூற்பாக்கள் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ முதல் இரண்டு வரிகளை நாம் இங்கே எழுதியிருக்கோம். இதில் வந்துட்டு நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். ஸோ இந்த ஒரு பாடல் வரி எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, அதாவது தொல்காப்பியர் இயற்றிய பாடல் வரிகள் தான் இது. அதே போல் இந்த பாடல் வரிகள்லேயும், அதாவது இந்த செய்யுள்லேயும் நமக்கு வந்து சொற்பொருள் ஏதாவது கொஞ்சம் கடினமாக இருக்குது, இந்த ஒரு டைம் நம்ம பார்த்தா தான் நமக்கு தெரியும் அப்படின்ற அந்த சொற்பொருள் மட்டும்தான் இங்கே எழுதியிருக்கேன். அது என்னென்ன அப்படின்னா, மயக்கம் அப்படின்னா கலவை, அடுத்ததாக வளாமை தவறாமை, மரபு அப்படின்னா வழக்கம், துழா அல் அப்படின்னா தழுவுதல் பயன்படுத்துதல்னு சொல்லலாம். ஸோ மயக்கம் அப்படின்னா கலவை, மயக்கம் கலவை, வளாமை அப்படின்னா தவறாமை, மரபு அப்படின்னா வழக்கம், தலா அல் அப்படின்னா தழுவுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், தழுவுதலை பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாம். ஸோ இந்த செய்யுளில் சொற்பொருள் வந்துட்டு நிறைய இருக்குது. ஸோ அதில் எது எது கொஞ்சம் கடினமாக இருக்கும், உங்களுக்கு படித்தா தான் ஞாபகம் வரும் அப்படின்றது மட்டும்தான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்ததான் இந்த தொல்காப்பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்து இந்த தமிழ் மொழி மரபு அப்படின்ற செய்யுளுக்கு ஏன் தொல்காப்பியர் ஆசிரியர் அப்படின்னா, இது தொல்காப்பியத்திலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது எப்படி எதுலேருந்து பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னா, தொல்காப்பியம் எழுதியவர் தான் தொல்காப்பியர், அதனுடைய ஆசிரியர் தான் தொல்காப்பியர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் வந்து அதாவது தொல்காப்பியம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நமக்கு கிடைச்சிருக்க மிக பழமையான இலக்கண நூல் தான் இந்த தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியும். அந்த தொல்காப்பியத்தில் மூன்று அதிகாரங்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, எழுத்து சொல் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று அதிகாரங்கள் இருக்குது. இந்த மூன்று அதிகாரங்கள்லேயும் ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் ஒன்பது ஒன்பது இயல்கள் இருக்குது. எழுத்து அதிகாரத்தில் ஒன்பது இயல்களும், சொல் அதிகாரத்தில் ஒன்பது இயல்களும், பொருள் அதிகாரத்தில் ஒன்பது இயல்களும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் ஒன்பது ஒன்பது இயல்கள் இருக்குது. அதில் பொருள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மரபியல் பொருள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மரபியல் அப்படின்றதில் மூன்று நூற்பாக்கள் தான் நமக்கு இங்கே பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன நம்பர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 91, 92, 93, அந்த நூற்பாக்கள் நமக்கு இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்ததாக தெரிந்து தெளிவோம் அப்படின்ற பகுதி. ஸோ இதை கவனமாக பார்த்துக்கணும். எதுக்காக அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இந்த பெயர்களை கொடுத்துட்டு இதனுடைய இளமை பெயர் என்ன, ஒளிமரபு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ அது சும்மா பார்த்துக்கோங்க. புலியினுடைய இளமை பெயர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பரல். அதனுடைய ஒளிமரபு என்ன அப்படின்னா, புலி வந்து உருமும் இல்லைங்களா, ஸோ புலி உருமும். சிங்கம் அதனுடைய குட்டி குருளைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சிங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா முழங்கும். அடுத்ததாக யானையும் சரி பசுவும் சரி கன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆடு வந்து குட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அதனுடைய இளமை பெயர் குட்டி. அடுத்ததாக யானை என்ன பண்ணும், பிளிரும். பசு கதரும், ஆடு கத்தும் அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துக்கணும். அதாவது இளமை பெயர்களும் ஒளிமரபும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது தெரிந்து தெளிவோம்ல நமக்கு கிடைச்சிருக்கிற குறிப்பு. அடுத்ததாக ஒரு உரைநடை பகுதியில் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். தேங்க்யூ.